हेलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम फर्स्ट ऑफ ऑल वेलकम टू माय चैनल मेक इट ईजी एवरीथिंग नम्म चैनल पाथिंगना ऑनलाइन एप्लीकेशन प्रोसेस एप्पडी एप्पडी पण्रदु अंड देन करंटले इरुक्कक्कूडिय जॉब्स रिलेटेड आन वीडियोस अंड देन ट्रेंडिंगले इरुक्कक्कूडिय इंटरेस्टिंग आन इंफॉर्मेशन्स पाथिला कंटीन्यूअसा वीडियोसा पार्क्क पोरोम सो इन्नुम नम्म चैनल सब्सक्राइब पण्णादवंग इंद सब्सक्राइब बटन प्रेस पण्णिक्कोंग अंड देन कूडवे अंद बेल ऐकानैयुम क्लिक पण्णिक्कोंग वांग नम्म इन्नैक्कान वीडियोक्कुल्ल पोगलाम पीवीसी आधार कार्ड ऑनलाइन எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் எல்லாருமே கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த பழைய ஆதார் கார்டு வச்சிருப்போம் அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பிவிசி ஆதார் கார்டு அப்படினு தெரிஞ்சுக்குவோம் வாங்க நம்மளோட பழைய ஆதார் கார்டு பாத்தீங்கன்னா பேப்பர் அட்டையில இருக்கக்கூடிய ஒரு இதுதான் நமக்கு ஆதார் கார்டுல கொடுத்திருப்பாங்க இப்போ இந்த இதுல என்ன பண்ணிருக்காங்க பிவிசி ஆதார் கார்டு அப்படினு பாத்தீங்கன்னா பாலிவினைல் குளோரைடு அப்படினு சொல்லக்கூடிய மெட்டீரியல்ல நம்மளோட वोटर ஐடி பான் ஐடி அதெல்லாம் பாத்திருப்பீங்க அந்த மெட்டீரியல்ல இப்ப சம் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு இந்த பிவிசி ஆதார் கார்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ப்ரூஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு மஸ்டான விஷயம் நல்ல சேஃப்டியா இருக்கணும் அதே நேரத்துல செக்யூரிட்டியோட இருக்கணும் அதே நேரத்துல நல்ல டியூரபிளா ரொம்ப நாள் உழைக்க கூடியதா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்களுடைய போட்டோ டீடைல்ஸ்லாம் குட் பிரிண்டிங் குவாலிட்டியில ஆஃப்லைன்ல ஸ்கேன் பண்ற மாதிரி QR கோட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஈஸியா நீங்க கையில கேரி பண்ணிக்கிற மாதிரி செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம இப்போ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் www.udai.uidai.gov.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க இந்த லிங்கை நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் இப்போ சர்ச் பண்ணி உள்ளே போங்க சர்ச் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான ஆதார் பேஜ் ஓப்பன் ஆகிரும் அதில் பார்த்தீங்கன்னா கேட்ட ஆதார் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை தொட்டும் உள்ளே போகிறேன் அந்த கேட்ட ஆதார் அப்படிங்கிறது இல்லைன்னா மேலே அந்த மெனு பார் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் அதில் மை ஆதார் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணி கேட்ட ஆதார் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் அடுத்து கேட்ட ஆதார் டச் பண்ணிங்கன்னா அதில் ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் இதில் நமக்கான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் இருக்கிற டச் பண்ணுங்கள் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு அதில் லாகின் கொடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே போகணும் அதுக்காக உங்கள் 12-digit ஆதார் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அதை டைப் பண்ணுங்கள் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணோன்னு கீழே ரெஃபரன்ஸ் கொடுங்க அந்த கேப்சாவில் ரெஃபரன்ஸ் லோட் ஆகலை ஸோ அந்த கேப்சா வந்தோன்னே அந்த கேப்சாவை பார்த்து கரெக்டாக கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸ்னால் நம்பர்ஸ் அதேபடி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க தென் ஆதார் கார்டில் உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை லிங்க் பண்ணலை அப்படின்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஆதாரோட மொபைல் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு தான் ஜஸ்ட் சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணிக்கலாம் ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னா அந்த பாக்ஸை டச் பண்ணிங்கன்னா எந்த நம்பருக்கு அந்த ஓடிபி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் கேட்கும் அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால ஓடிபி வந்துருச்சு என் மொபைலுக்கு அதை நான் கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஓகே கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் லோட் ஆகிட்டுருக்கு உங்களோட நெக்ஸ்ட் பேஜ் தான் அதில் வெரிஃபை யுவர் ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த்து அட்ரஸ்ஸு அண்ட் தென் எப்படி இந்த கார்டு வரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கொடுங்க மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தோன்னே உங்களுக்கான பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதுதான் உங்களுக்கான பேமெண்ட் பேஜ் பேமெண்ட்டை பொறுத்தவரையும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்ஸ் நெட் பேங்கிங் யூபிஐ ஐடி அதை வச்செல்லாம் நீங்கள் பண்ணலாம் இப்போ நான் என் கார்டை வச்சு பண்ணுறேன் உங்களுடைய கார்டு நம்பர் எக்ஸ்பைரி டேட்டு நேமு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ப்ரொசீட் கொடுத்தோன்னே பேமெண்ட்க்கான பேஜ் நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட்டுக்காக உங்கள் பேங்க்கோட ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா 5 minutes பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லியிருப்பாங்க அந்த ஓடிபியை டைப் பண்ணிக்கிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துடும் 50 rupees உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிடுவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த SRN நம்பர் டிரான்சாக்ஷன் ஐடி அமௌண்ட் எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க
இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் தேவைப்பட்டாப்படும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டவுன்லோட் பேமெண்ட்ஸ் ரிசிப்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி அந்த ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அப்ளை பண்ணி முடித்தாச்சு. மேக்ஸிமம் 5 to 7 days கவர்மெண்ட்லேருந்தே உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு இந்த ஆதார் கார்டை சென்ட் பண்ணிடுவாங்க. எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அந்த செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். செக் ஸ்டேட்டஸ் டச் பண்ணோன்னே உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அதே மாதிரி அந்த 12-digit ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த கேப்சாவை பார்த்து கரெக்டாக நம்பர்னா நம்பர், கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதே ஆதார் நம்பர் மொபைலோட லிங்க் ஆகாதவங்க அந்த கீழே பாக்ஸ் இருக்குது பாருங்கள், மை ஃபோன் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்னு, அந்த பாக்ஸை டச் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறவங்க ஜஸ்ட் சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். அதை கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை கரெக்டாக பார்த்து அந்த ஓடிபியில் டைப் பண்ணுங்கள். என்டையர் ஓடிபின்னு இருக்குல்ல, அதை டைப் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஓகே கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்டேட்டஸில் ரெக்வஸ்ட் ரிசீவ்டு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உடனே செக் பண்ணுறதுனால இப்படி வந்திருக்கு. இதே 24 hours கழித்து செக் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டு வந்து போஸ்டலில் சென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நீங்கள் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி அந்த ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ப்ரூஃப். ஸோ கண்டிப்பாக இது தேவைப்படும், அதனால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி புதுசாக பிவிசி ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, அண்ட் தென் அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, பேமெண்ட்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும். அப்போதைக்கு சர்வர் பிஸியாக இருக்கலாம். ஸோ அதனால் உடனே இப்போவே கையோட இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.